கார்கி படத்தோட ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனையால் அரெஸ்ட் பண்ணப்படுற சாய் பல்லவியுடைய அப்பா. இவர் அரெஸ்ட் ஆனதுக்கு அடுத்து சந்தேகிக்கும்படியான சில விஷயங்கள் ஜெயிலில் அப்பாவுக்கு நடக்கிறத யூகிக்கிற சாய் பல்லவி. உண்மையாலும் இவர் தான் தப்பு செஞ்சாரா, ஜெயிலில் இவருக்கு என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு வக்கீல் சப்போர்ட்டோட நீதிக்காக போராடுறாங்க சாய் பல்லவி. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் கோர்ட் ரூமில் தான் படம் மூவ் ஆகும் போல். நேர்கொண்ட பார்வை ஜெய் பீமை தொடர்ந்து மூணாவது கோர்ட் ரூம் ட்ராமா மூவியாக வரப்போகிறது தான் இந்த கார்கி. இந்த கார்கி படத்துலையும் ஜெய் பீம் படத்தையும் ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். கார்கியில் அப்பாவுக்காக நீதி கேட்டு அலையிற ஹீரோயின், ஜெய் பீமில் கணவனுக்காக நீதி கேட்டு அலையிற ஆக்ட்ரஸ். இந்த ரெண்டு படத்துலையும் இருக்க டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, கார்கியில் சாதாரணமான ஒரு வக்கீல் கூட வச்சுக்கிட்டு ஃபுல் வேலையும் சாய பல்லவி தான் இறங்கி பண்ணுறாங்க போல். ஆனால் ஜெய் பீமில் அந்த வக்கீலே எல்லா வேலையும் இறங்கி பார்ப்பார். ஜூலை 15 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஸ்டோரி இல்லைங்கிறதுனால பெரிய இம்பேக்ட் ஜெய்பி மாதிரி ஏற்படுத்துமாங்கிறது கேள்விக்குறி தான். மற்றபடி எனக்கு இந்த ட்ரெய்லர் சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குதாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை. கார்கி படத்தை